கண்டிப்பாக நீங்கள் தம்ப்லைன் பற்றி தான் வீடியோ பகிர்ந்துப்பீங்க 30 நாள். அது நான் அந்த பேரை கூட திருப்பி சொல்ல விரும்பல. உங்களுக்கு நீங்கள் தம்ப்லைன் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 30 நாள், போன மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நேற்று 3ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 4ஆம் தேதி, இன்னைக்கு 31ஆவது நாள். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம், 2.5 வருஷம் அடிக்ஷன், ஒரு 2.5 இயர்ஸ் அடிக்ஷன் வச்சிங்களேன். இதை நிறுத்தத்துக்கு லாஸ்ட் 9 மந்த்ஸாக பயங்கரமாக ஹார்டாக ட்ரை பண்ணேன். பட் 4 நாளில், 6 நாளில், 8 நாளில், 16 நாள், 18 நாள் இப்படி ஃபெயில் ஆகிட்டே இருந்தது. எப்படி ஒரு 30-35 டைம் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருப்பேன். அந்த டைம் ஏன் ஃபெயில் ஆனால் இப்போ எப்படி நிறுத்தினா, அதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணி நிறுத்தினா அப்படிங்கிறத இப்போ உங்களை ஷேர் பண்ணி போகிறேன். அதுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் படி, இது நிறுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நீங்களுக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்னென்ன உங்களை ஷேர் பண்ணி போகிறேன், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கனவு கண்டிப்பாக இருக்கும். அது எந்த கனவோ, கண்டிப்பாக ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு கூட உங்கள் மைண்டை சேர்த்துக்கோங்க, டைப் பண்ணிடுங்க. பிகாஸ் இப்போ நம்ம கனவுன்னு நினச்சிட்டு தான் இருக்கும், அது மனசில் மட்டும்தான் நினச்சிட்டு இருப்போம், பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால் அதுக்குன்னு எந்த முயற்சி இருக்க முடியும், எதுவும் பண்ண முடியுது. நீங்கள் மனசில் மட்டும்தான் பண்ணணும், இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருப்பீங்க. பட் உங்களால் எதுவுமே பண்ண முடியுது. ஸோ உங்கள் கோலை ஃபஸ்ட்டு, உங்கள் கனவை ஃபஸ்ட்டு, உங்கள் மைண்டு கூட டைப் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணி சேர்த்துட்டீங்கனாலே உங்கள் மைண்டே பார்த்தீங்கன்னா, ஐயோ இது பண்ண நம்ம கோல் மிஸ் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி, அந்த மைண்டே பார்த்தீங்கன்னா இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். உங்கள் மைண்டு விலக ஆரம்பிச்சிடும், உங்கள் மைண்டு விலக ஆரம்பிச்சிருந்தே நீங்களும் விலக ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. இப்போ நீங்கள் ஒரு 21 நாள் இல்லை 30 நாள் நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா 21 நாள் நிறுத்திட்டாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணாது. பிகாஸ் 21 நாள் தான் அந்த அடிக்ஷனை பிரேக் பண்ணுற டைம். ஸோ இப்போ ஒரு 21 நாள் நிறுத்தலாம் இல்லை 30 நாள் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம 10ஆம் நாள் ஃபெயில் ஆயிடுவோம், இல்லை 15 நாள் ஃபெயில் ஆயிடுவோம், இல்லை 11ஆம் நாள் ஃபெயில் ஆயிடுவோம், இல்லை 4 நாள்லேயே ஃபெயில் ஆயிடும் சொல்லி உங்கள் மைண்டை ஒரு என்ன சொல்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு போதீங்க. போல்டாக இருங்க, தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நினைத்துடுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டுக்கு இதை மைண்டுக்கு சொல்லிடுங்க. போல்டாக மைண்டுக்குள்ள எண்ணங்களை கிரியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்படி பண்ணிட்டீங்கனாலே ஃபஸ்ட் நான் சொன்ன 2 பாயிண்ட் பண்ணிங்களே, நீங்கள் ஒரு 80% இருந்துடலாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் தேர்ட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன 2 பாயிண்ட்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் தேர்ட் பாயிண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் இந்த பான் மூவிஸ் அந்த மாதிரி எதுவும் பார்க்காம இருக்கணும். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாக டைவெர்ட் ஆயிரும், சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி மைண்டு டைவெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் பாயிண்ட் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணாலே உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக உங்கள் கோலுக்காக இருக்கும், நெக்ஸ்ட்டு போல்டாக இருக்கும், நிறுத்தணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போல்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் அது மட்டும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் 21 நாள் நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு எந்த கோலும் உங்கள் மைண்டுக்கு இருக்கக்கூடாது. நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் இந்த 21 நாள் நிறுத்தணும். இதை நிறுத்திட்டு தான் நம்ம அந்த ஏன்னா நிறுத்தினா தான் நம்ம அடுத்தது பண்ண முடியும். ஏன்னா இது பண்ணுறதுனா ஒரு மிகப்பெரிய டயர்னஸாக ஃபீல் ஆகும், நிறையா ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோல் இந்த 21 நாள் நிறுத்திடணும், இந்த அடிஷனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு கோலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோல் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான கோலையுமே ட்ரை பண்ணணும். பிகாஸ் இது இருக்கும்போது நீங்கள் எந்த கோலையுமே ட்ரை பண்ண முடியாது, ட்ரை பண்ணுறதுக்கும் இது விடாது. ஸோ இது 3ஆவது பாயிண்ட். இப்போ நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக நிறுத்திடலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லிருந்து 20 நாட்கள், அதுவும் 10லிருந்து 19 நாட்கள் தான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அதிகமாக டைவெர்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் 20-21 நாள் வந்துட்டாலே அடிக்ஷன் விட்டு வெளியே டைம் வந்துடும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாலே அந்த அடிக்ஷன் விட்டு 21 நாள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பெருசாக அந்த எண்ணமே உங்கள் மைண்டுக்கு வராது. ஒரு 20-21 அந்த டேக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக, அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி நிறுத்துறது, ஐயோ ஃபெயில் ஆகிருமோ அப்படின்னு நிறைய டைம் தோணும். பட் தோன்ற டைம் எல்லாமே இல்லை நம்ம நிறுத்தணும், மைண்டில் ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன்று 2 பாயிண்ட் வாங்க இருக்கும். ஸோ நம்ம நிறுத்தணும், நம்மளை நிறுத்த முடியும்னு சொல்லி ஒரு மைண்டுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக நிறுத்த முடியும். இது நிறுத்துவது பெரிய ஈஸியுமே இல்லை. நான் நிறுத்துறதுக்கு காரணம் இந்த 3 பாயிண்ட்டு தான். இந்த 3 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் 30 நாள் இல்லை உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இதை நிறுத்திடலாம். ஏன்னா நீங்கள் 90 நாள் நிறுத்தினாலே மேக்ஸிமம் ஃபுல்லாக நம்ம லைஃப் விட்டே வெளியே போயிடும். இப்போ நான் 31 நாள், நெக்ஸ்ட் நாள் 90 டேஸ் இல்லை, கண்டிப்பாக இதுக்கு மேலே இதை பண்ணுறதுக்கான மைண்டே கிடையாது. ஏன்னா பிகாஸ் இதுக்கு மேலே லைஃப்பில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணும். இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நிறையா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, நிறையா பிரச்சனை, சுகரில் விஷம் வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், இன்றைக்கும் இல்லை கொஞ்சம் இன்றைக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நம்ம இதில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளி உலகம் பெருசாக தெரியவே தெரியாது.
நீங்கள் உங்கள் கணக்காகவோ இல்லை எது கனவுக்காகவோ இல்லை எதுக்காகவோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டீங்க, உங்களால் பண்ணவும் முடியாது. ஏன்னா எது கான்சன்ட்ரேஷனை நீங்கள் அதுக்கு பக்கமே தான் கொண்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை டெலி வந்துடுங்க. அது இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கெட்டதும் கிடையாது. முக்கியமான விஷயம் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டெய்லி பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால் இதை விட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு இதையும் ஃபாலோ பண்ணி சீக்கிரம் வெளியேற பாருங்கள். பிகாஸ் நான் ஒரு 2.5 வருஷம் 2.5 வருஷம் இந்த இதை மாட்டிட்டு நான் பட்டப்பாடு நினச்சி பார்க்க முடியல. எதையும் இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 11 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே மைண்ட் ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனியாக இருக்க மாதிரி நிறையா ஃபீல் கொடுத்துச்சு. அந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துக்க வேண்டிய நாட்கள் ஃபஸ்ட்டு 20 நாள் தான். 20 நாள் தாண்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை தாண்டிங்க அப்படின்னா ஈச்சு என்னடா இது ரொம்ப ஈஸியாக நிறுத்தலாம் அப்படி இதுக்காக போய் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் ஃபாலோ பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா 30 நாள் நிறுத்திட்டேன், இப்போ அரிசி மட்டும் வெளியே விட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த அதுக்கான மைண்டும் கிடையாது, நான் பண்ணவும் வரல. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி குடிச்சுக்கு நிறுத்து நினச்சிங்கன்னா நிறுத்திடுங்க. நிறுத்தி நீங்கள் வெளியே வருது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம இதை இதை பார்த்துட்டு நம்ம லைஃப்பில் லைஃப் எட்டக்கூடாது. பிகாஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் பண்ண இந்த பாண்டிலே நம்ம மைண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக மிஸ் ஆகும். ஸோ உங்களால் லைஃப்பில் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை விட்டு வெளியே ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வெளியே வரத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.